அன்மீக பூமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம பெரியவாளுக்கு கொஞ்சம் குறும்பு ஜாஸ்தி. சேடால சீண்டி விளையாடுறது மட்டும் இல்லாத பெரியவா சில சமயம் குருவான தன்னையுமே எப்படியெல்லாம் பரிசு பரியச்சின்னு இருக்கார் தெரியுமா? ஒரு சமயம் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடந்தது. ஒரு மாமி பெரியவா முன்னாடி திடம்னு பாட ஆரம்பிச்சிட்டா. அது பொருத்தமான பாட்டு தான், நீ சித்தமும் நிர்மலமும் அப்படிங்கிற தியாகராஜ சுவாமியோட தன்யாசி ராக பாட்டு. அது சாஸ்திர தர்மத்துக்கே முழுசாக அடிப்பணிஞ்சு வாழ்ந்து காட்டின ராமச்சந்திரமூர்த்தியை குருஸ்வரூபமாக துதிக்கிற பாட்டு. அதே குணம் உள்ள நம்ம குருவோட முன்னாடி பாடணும்னு அந்த மாமிக்கே தோணியிருக்கிறது ரொம்ப பொருத்தம்தான். ஆனாலும் அவ ப்ரொனவுன்சியேஷன் சரியாக இருக்கணுங்கிற முக்கியமான அந்த ஒரு விஷயத்தை கவனிக்கவே இல்லை. சான்ஸ்கிரிட்லேயும் தெலுங்குலேயும் இருக்கிற க ச ட த எழுத்துக்களோட சவுண்ட் டிஃப்ரென்ஸ் கவனிக்காத பாடினா அந்த மாமி. கிருத்தியில் ஒரு இடத்துல குரு அஜ்ஞான இருளை போக்குவார், ஏன்னா அவர் ஞானசூரியன் அப்படின்னு வரும் அந்த பாட்டில். அதாவது குருடே பாஸ்குருடு அப்படின்னு வரும். அடுத்து அவரே மங்களத்தையும் தர்றவர் அப்படிங்கிறதுனால அந்த அர்த்தத்தில் குருடே பத்ருடு அப்படின்னு வர்றது. இந்த ரெண்டு இடத்துலையும் குருடேங்கிறதுக்கு பதிலாக அந்த மாமி குருடேன்னு பாடினது நல்ல பாட்டை கெடுக்கிறாளே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தையும் தந்துடுத்து. அவள் அந்தண்டை போனதுக்கப்புறம் நம்ம குருநாதர் குருடு பற்றி குறிப்பிட்டு சொன்னார். குருடு மட்டுமில்லாத செவிடுமா தன்னை காட்டின்றார். அந்த மாமி அவ்வளவா உரத்த குரல் இல்லாத அதுலேயும் பாட்டாக பாடினதுலேயே கூக்கும் கூக்கும் எப்படி பெரியவா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாரோ தெரில. அவள் பாடினது மட்டும் இல்லை, நீ எழுதினாலும் அப்படித்தானே எழுதுவேன் அப்படின்னு கிட்டக்கு இருந்த சீடரையும் சீண்டினார். கரெக்ட் தான், தமிழில் க க ரெண்டுத்துக்குமே ஒரே காதனை போடுவோம் நாம். அதோட இந்த குருடு குருடு தானே, நிஜத்தை தானே அந்த மாமி பாடிட்டு போயிருக்கா அப்படின்னு கண்ணை தொட்டு காமிச்சு, இந்த குருட்டை வேணால் ஆப்ரேஷனில் சரி பண்ணிடலாம், ஆனாக்கா பூர்ணமான குருன்னாக்கா இருக்க வேண்டிய ஞான திருஷ்டியில் நான் குருடு தான், அதை எந்த ஆப்ரேஷன்னாலும் சரி பண்ண முடியாது அப்படின்னு ஒரு போடு போட்டார். அவருக்காக ஞான திருஷ்டி இல்லை, தன்னையே சும்மா நயாண்டி செஞ்சுட்டுருக்கார், செல்ஃப் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டுருக்கார். அப்படி பண்ணி நமக்கு சில பாடத்தை உணர்த்துறார். எவ்வளோ பெரிய குரு அவர், எவ்வளோ ஒரு தன்மையாக தனக்கு ஞான திருஷ்டி இல்லைங்கிறார். என்ன ஒரு வினயம், எவ்வளோ கத்துண்டாலும் வினயம் வேணும், கொஞ்சம் ஏதோ தெரிஞ்சுட்டாலே தலைகணம் ஏறிடுறது நமக்கெல்லாம். அவரோ ஜெகத்குரு, ஆனாக்கா என்ன ஒரு வினயம், அதுதான் மிகச்சிறந்தவருக்கான ஒரு அடையாளம். எவ்வளோ லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கு தெரியுமா அவருக்கு? சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் ஃபுல்லாக தெரியும், சான்ஸ்கிரிட் அத்துப்படி, இங்கிலீஷ் சூப்பராக பேசுவார், மல்டி லிங்குவிஸ்டிக் பர்சன் அவர். எல்லாத்துலேயும் தன்னுடைய தாய்மொழி அளவுக்கு கரெக்டாக ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற அளவுக்கு அவர் ஞானம் உள்ளவர். நம்மளும் கூட பல மொழிகள், இந்தியாவில் இருக்கிற எவ்வளவோ மொழிகள் இருக்குது, வெளிநாட்டிலையும் இருக்குது, அந்த பல மொழிகளை கற்றுக்கணும், அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நிறைய மொழிகள் தெரியறதுல நம்மளுடைய அந்த ஞானம் விருத்தியாகும்னு சொல்லுவாள். நிறைய மொழிகள் கற்றுக்கணும், ஆனாக்கா அதை அந்த ஒரு மொழியை நாம் எப்படி பேசணுமோ எப்படி பாடணுமோ அந்த அந்த லாங்குவேஜ் ப்ரொனன்சியேஷனை கரெக்டாக கற்றுண்டு அதை பண்ணணும். அது யாருக்கு தெரியுமோ, நம்ம ஒரு குருவை வச்சுட்டோ இல்லை தெரிஞ்ச வாழ்க்கையோ, அந்த லாங்குவேஜை கரெக்டாக கற்றுக்கணும். ப்ரொனன்சியேஷன் நம்ம கரெக்டாக பண்ணுறோமா அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக கற்றுண்டு அது அந்த லாங்குவேஜை பேசணும், இல்லாட்டி அந்த லாங்குவேஜில் நம்ம பாடணும், அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது இல்லாத நம்ம வந்துட்டு நம்மளவே பார்த்து நம்மளவே கற்றுண்டு ஒரு கரெக்ஷன் பண்ணிக்காத நம்மளவே செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டோ பேச்சோ அனர்த்தமாக போயிடும் கடைசியில். நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னுட்டு கரெக்ஷனே பண்ணிக்காத பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப மீனிங்லெஸ்ஸாக போயிடும். அது ஒரு அர்த்தத்தில் இருக்கும் அந்த சாங்கோ அந்த பேச்சோ, நம்ம கடைசியில் அந்த ப்ரொனன்சியேஷன் சரியில்லாத போனாக்கா அது வேறு அர்த்தமாக மாறிடும். நம்ம எதுக்கு என்ன சொல்ல வரோங்கிறதே அங்கே தப்பாக போயிடும் இல்லையா? அதனால் கொஞ்சம் கூட வெக்கமே படாமல் நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்ச வாழ்க்கை கண்டிப்பாக கற்றுக்கணும், கற்றுண்டு தான் செய்யணும். கற்றுக்கிறதுக்கு தயங்கவே கூடாது, எந்த ஒரு வயசு வந்தாலும் சரி கற்றுக்கிறதுக்கு தயங்கவே கூடாது. நமக்கு தெரியாததை நல்லா தெளிவாக கேட்டு தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் பண்ணணும். எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறதுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணணும். நம்ம பெரியவா மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். தினமும் பல பல நல்ல விஷயங்கள் கருத்துக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகிறது.
இதை நீங்கள் பார்த்து கேட்டு ஃபாலோ பண்ணிடணும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுல ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதனால் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. பிரியவா திருவடிகள் சரணம்.